ஜெயமணி ஐயா அவர்களுக்கும் சரவணன் ஐயா அவர்களுக்கும் அனைவரின் சார்பாக வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஓகே, சிவகுமார்ங்கிறவங்க ரெடியா இருக்காங்க உங்ககிட்ட பேசுறதுக்கு. சிவகுமார், உங்களை நான் அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்க அப்படின்னு சொல்லுங்க. நீங்க அட்மிட் பண்ணிட்டீங்க சிவகுமார். நீங்கள் ஓகே, குட், பண்ணிட்டீங்க. பேசுங்க பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். சொல்லுங்க சார். எங்க இருந்து பேசுறீங்க? கொளத்தூர்ல இருந்து பேசுறேன். ஓகே, கொளத்தூர். சார், இப்போ ஐயா கிட்ட பேசிட்டு இருந்ததுல புறத்துல வந்து தர்ம நியாயத்துல ஒர்க் பண்ணணும்னு தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்க. இப்ப நான் வந்து ஒரு ஸ்டேஜ்ல இருக்கேன், ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருக்கேன்னு வைங்கள. நான் வந்து ஹையர் ஸ்டேஜ்ல போகணும்னு நினைக்கிறேன். சரிங்க. அது போகணும், போறதுக்கு சான்ஸ் இருக்கு, எக்ஸாம் எழுதலாம், வரலாம். அது வந்து ஒரு இன்ப நாட்டமா ஆகுதே, அது எப்படி எடுத்துக்கிறது? இல்ல, ஹையர் ஸ்டேட் போகணும்னா நீங்க எக்ஸாம் எழுதி அந்த மாதிரி போற மாதிரி சொல்றீங்களா, எப்படி சொல்றீங்க? ஆமா, எக்ஸாம் எழுதலாம், எழுதுறதுக்கு எலிஜிபிலிட்டி இருக்குது. சரி. ஆனா அது எய்மா இருக்குது. சரி. இப்ப அப்படி இருக்குது, எல்லாமே இருக்கு, ஆனா அதுல மேல ஒரு ஆசை வருது. இல்ல, புறத்துல உங்களுக்கு எல்லா ஆசையும் வச்சுக்கங்கன்னு தானே சொல்றாரு. வச்சுக்கலாம், ஆனா வச்சுக்கலாம். இல்ல, ரொம்ப அதிகமான ஒரு ஆசையா இருந்துமா அப்படின்னு. இல்ல இல்ல, இப்போ உங்களால அதை அச்சீவ் பண்ண முடியறது தானே? முடியும். இல்ல, ட்ரை புறத்துல ட்ரை பண்றதுல ஒண்ணுமே தப்பு இல்லையே சார். நம்ம கம்மியா இருக்கணும்ன்ற அவசியம் எல்லாம் ஒண்ணு. ரொம்ப நாளா முடியாத ஒரு ஆசையா இருக்குது, ஒரு 20 வருஷமா அந்த ஆசை இருக்குது. இல்ல, 20 வருஷமா இருக்குதுன்னா இப்ப நீங்க வந்து உங்களால ட்ரை பண்ண முடியுமா, அச்சீவ் பண்ண முடியுமா, அதுக்கு என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பாருங்க. இவ்வளவு காலம் நீங்க வந்து மனசுக்குள்ள போராடினதுக்குனால கூட வெளியில சரியா ஒர்க் அவுட் பண்ண முடியாம போயிருந்திருக்கலாம். இப்போ வந்து நமக்கு வந்து மனசுக்குள்ள ஒன்றும் பண்றதுக்கு இல்லைங்கிறத தெளிவாக முடிவு கொண்டுட்டோம். ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய முழு எனர்ஜியும் வெளியில செயல்படுறதுல தான் இருக்குது. ஸோ நீங்க இந்த ஆங்கிள் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. வெளியில இப்ப நீங்க வந்து பல பெரும்பாலும் உங்களுடைய சக்தியை வந்து நீங்க அகத்துல தான் செலவு பண்ணியிருப்பீங்க, அதனால புறத்துல பெரிய அளவுல சக்சஸ்ஃபுல்லா பண்ணாமல் போயிருப்பீங்க. ஆமா, இப்போ வந்து மன போராட்டங்கிறது உங்களுக்கு அவசியமற்றதுன்னு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கு. ஸோ இப்போ நீங்க வந்து செயல் அச்சீவ்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணுங்கிறது தான் புறம். அறிவை பயன்படுத்துங்க. எப்படி நீங்க சக்சஸ் பண்ணலாம்னு இல்ல உங்க சீனியர்ஸ் யார்கிட்ட என்னென்ன கேட்டு பாக்கணுமோ கூட கேட்டு பாருங்க. கேட்டு பார்த்து அதை எப்படி அச்சீவ் பண்ண முடியும்னு அதுக்கு ட்ரை பண்ணலாம். அதுல என்ன தப்பு? தாராளமா நீங்க நல்லா முயற்சி பண்ணுங்க, நிச்சயமா நீங்க அச்சீவ்மே பண்ணுவீங்க, தாராளமா பண்ணுங்க. வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். வணக்கம் 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 ராஜேஷ், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க. Thank you madam. மேடம் சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. வணக்கம் சார். வணக்கம், நல்லா இருக்கீங்களா? வணக்கம் சார். சார், ஜியோமணி சார் முறை ஏதாவது எடுத்துக்கிட்டாங்களா? இல்ல, நல்லா இருக்கேன். நல்லா இருக்க, அப்படி கொஞ்சம் உடம்பு டல்லா இருக்கு. இல்ல, கேக்கலையா? வாய்ஸ் கேக்கலையா? இல்ல, உங்க வாய்ஸ் நல்லா கேக்குது. சரி, திருப்பி நேத்து இப்படிதான் இருந்தது, மைக்ல ப்ராப்ளம் வந்தது நினைச்சா. நான் என் க்வெஸ்சன் கேட்டுறேன் சார். நான் எனக்கு சொல்லுங்க சொல்லுங்க. நீங்க பேசுறது எனக்கு சரியா எனக்கு கேட்க மாட்டேங்குது. இல்ல, வாய்ஸ் கிளியரா இல்லீங்களா? வாய் அசைவு தெரியுது எனக்கு, சரியா கேக்கல. இல்ல இல்ல, நிலையாவே ஒரு தடவை வந்துட்டா அது நீடிச்சு நிக்குமா, இல்ல எப்படி திருப்பி பழைய நிலைமைக்கு வந்துட்டு அது எப்படிங்க சார்? அதை நீங்க கேட்கறது வந்து பெர்மனண்டா முக்தி நிலையே இருப்போமா அப்படின்னு கேக்குறீங்க. இதுதானே குவஸ்டின்? ஹலோ ஹலோ சார், நீங்க கேட்கறது வந்து பெர்மனண்டா எப்பவுமே முக்தி நிலையில இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க.
அது வந்து சாத்தியமே இல்லை சார். நமக்கு வந்து முத முதல்ல வந்து நம்ம அனுபவிப்போம் தான் வந்து சொல்லுங்க. நான் ரெக்கார்டிங்ல கேட்டுக்கிறேன் சார். நானு அப்படியா? சரி சரி. என்னோட சைடுல நெட்வொர்க்ல ஏதோ ப்ராப்ளம் எனக்கு, அதுதான். இல்ல இல்ல பரவாயில்ல. உங்க கேள்வியோட நோக்கம் வந்து நீங்க முழுமையா எப்பயுமே முக்தியிலேயே இருக்க முடியுமா தான் கேக்குறீங்க. எப்பவுமே முக்தியில ஒருத்தர் இருக்க முடியுமான்னு கேக்குறீங்க, அதானே க்வெஸ்சன். ஹலோ. சரி சரி சார், உங்க கேள்வி நான் நீடிச்சு இருக்குமா? ஒரு தடவை வந்துட்டா போகாது அந்த மாதிரி? அதான் மாறாம அப்படியே இருக்குமான்னு கேக்குறீங்க. அதான் மாறாம அப்படியே இருக்குமான்னு கேக்குறீங்க. நீங்க கேக்குறோட பொருள் அப்படிதான் தெரியுது. அதாவது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்ஸ் நீங்க என்ன முக்திய புரிஞ்சுக்கிட்டோம்னா மறுபடியும் அதுல இருந்து மாறவே மாறாம அப்படியே இருக்குமா அப்படிங்கறத உங்களுடைய கேள்வியா இருக்குது. அப்படி ஒண்ணு எல்லாம் கிடையவே கிடையாது சார். நாம வந்து ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணும்போது முதல்ல அனுபவம், பிறகு அனுபவிப்பவன் வந்து அந்த அனுபவிப்பவன் வந்து நம்மள அறியாம கொஞ்ச நேரம் வந்து அந்த அனுபவிப்பவன் பின்னாடி நான் கூட நம்ம கொஞ்ச நேரம் ஆக்டிவேட் ஆகி போயிடலாம். அப்புறம் அந்த அனுபவிப்பவனுக்கு வேலை இல்லைங்கிறத அனுபவிப்பவன் புரிஞ்சுக்கிட்ட உடனே ஃப்ரீ ஆயிடுவோம். இப்படி அனுபவிப்பனுக்கு வேலை இல்லைங்கிறது அனுபவிப்பனு புரிஞ்சு மட்டும்தான் ஃப்ரீ ஆக முடியுமோ தவிர வேற எந்த வகையிலையும் ஃப்ரீ ஆக முடியாது. எடுத்த நிலையிலேயே வந்து அனுபவிப்பனு தனக்கு வேலை இல்லைங்கிறத புரிஞ்சுக்குவானுங்கிறத சொல்ல தெரியல. அது வந்து ஒவ்வொரு நம்ம அனுபவத்திலையுமே கூட அந்த மாதிரி எடுத்த நிலையிலேயே இல்லை. சில விஷயங்களுக்கு அந்த மாதிரி வந்துடுது, சில விஷயங்கள்ல கொஞ்ச நேரம் டிராவல் பண்ணிட்டு பிறகு ஒன்றும் பண்ண முடியலங்கிற நிலைக்கு வரும். இப்படித்தான் வரும். புரிஞ்சுக்கிட்டு அதாவது அனுபவிப்பன் வந்து தன்னுடைய தனக்கு வந்து அந்த அனுபவத்தை நிர்வாகம் பண்ற தகுதி இல்லைங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு விடுபடுறதுதான் முக்தின்னு சொல்லி சொல்றோம். அதனால எப்ப வந்து எந்த கணம் வந்து அந்த அனுபவத்துல தனக்கு பந்தம் இல்லைங்கிறத புரிஞ்சுக்கிறானோ அந்த கணத்துலதான் சார் விடுபடுறான். இது வந்து எப்பவுமே எடுத்த எல்லா கண்டிஷன்லயும் இருக்குன்னு சொல்லி சொல்றதுக்கு இல்ல. சில விஷயங்கள்ல எடுத்த எடுப்புலயே தெரியலாம், சில விஷயங்கள்ல கொஞ்ச நேரம் ஆகலாம், சில விஷயங்கள்ல இன்னும் கொஞ்சம் கூடுதலான நேரம் கூட ஆகலாமா. பட் நம்ம அதை பத்தி வருத்தப்பட தேவையில்லை. அனுபவிப்பன் எப்ப தன்னுடைய இயலாமையை அண்டர்ஸ்டாண்ட் பண்றானோ அப்ப புரிஞ்சுக்கிட்டு விட்டோம்னா விடுதலைங்கிறது இயற்கையா ஏற்படும். இதுதான் சார் நடக்குது. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ மேடம். தேங்க்யூ ராஜேஷ். பிரேம், நீங்க பேசலாம். குட் ஈவினிங் மேம். குட் ஈவினிங் சார். சார் வணக்கம். பிரேம் வணக்கம், சொல்லுங்க. சார் ஆக்சுவலாக என்னன்னா, இது டவுட்ஸ் எனக்கு ரொம்ப நாளாவே இருக்கு. அதாவது நம்ம ஐயாவோட புரிதல் மூலயமா நம்ம ஏதாவது ஒரு கஷ்ட நிலையை வரும்போது அந்த இதை வந்து நம்ம உணர்ந்துட்டு இது வந்து போயிடும் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு நம்ம மனசை தேத்திட்டு நம்ம மட்டும் நம்ம ஒர்க் பண்றோம் சார். அது ஒரு வாரம் நீடிக்குது, அப்புறம் திருப்பியும் தேஞ்சு போயிடுது. அப்புறம் திருப்பி நம்ம அதை ரீகெயின் பண்ற மாதிரி இருக்கு, ஆட்டோமேட்டிக்கா வர மாட்டேங்குது. மீன்ஸ் நம்ம திருப்பி ஐயாவோட கான்செப்ட்ஸ் வந்து திருப்பி படிக்க வேண்டியதா இருக்கு, இல்ல வீடியோஸ் பார்க்க வேண்டியதா இருக்கு. இது எதனால சார் இதுமே நடக்குது? நம்ம நம்மள அறியாம மறந்து அப்படியே போயிடுறோம். நம்ம ஒரு டைம் ரெண்டு டைம் இல்ல, மீன்ஸ் இது கண்டினியூஸா நடக்குது. அது நம்ம புரிதல் வந்து சரியா புரிதல் இல்லையா, அதுதான் காரணம். நீங்க வந்து இன்னும் அனுபவிப்பவனுடைய இயலாமையை இன்னும் முழுமையா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலங்கிறதானே இதை குறிப்பிடுது. இப்ப நம்ம அனுபவிப்பவனுக்கு வந்து அனுபவத்தர மாற்ற எந்த சக்தியுமே இல்லைன்னு தெரிஞ்சுக்கணும், தெரிஞ்சுக்க வேண்டியது யாரு? அனுபவத்துல வந்து நான் கலந்து அது அனுபவிப்பனா மாறுதுன்றது வந்து எனக்கு நல்ல கிளியரா. நான் இப்ப கேக்குறது பிரேம் என்னன்னு கேக்குறேன்னா, அனுபவிப்பவனால அனுபவத்தை மாத்த முடியுமா? முடியாது. தண்ணியால பாத்திரத்தை ஏதாவது சேஞ்ச் பண்ண முடியுமா? நோ நோ, கண்டிப்பா முடியாது சார். தண்ணிக்கு அந்த எந்த தகுதியும் இல்லைன்னு தண்ணி உணர்ந்துகிட்டா போதும் தானே? எஸ் சார், எஸ் சார். அந்த அதான் நான் உணர்ந்துக்காது. நான் அப்போ உணர்ந்து சரியா உணர்ந்துக்கலன்னு சொல்றீங்களா சார்? இல்ல இல்ல, அதாவது நீங்க என்ன நினைக்கிறீங்க, நம்ம ஒன்ஸ் உணர்ந்துகிட்டோம்ல ஒவ்வொரு தடவையும் ஏன் இது தெரியாம தெரியாம போகுதுங்கிறத உங்க கேள்வியா இருக்குது, கரெக்டுங்களா? எஸ் எஸ் எஸ். ஆமா, நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இப்போ அது வந்து ஞாபகம், அதாவது ஒன்ஸ் புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் அது அப்படியே ஞாபகமாக பர்மனண்டாக இருக்க வேண்டாமா? ஏன் இப்படி மறந்து மறந்து போயிடுது, ஞாபகம் எல்லாம் போயிடுது அப்படிங்கிறது தானே உங்கள் கேள்வின்னு நீங்கள் சொல்ல வரீங்க? எஸ் சார். சரி, நான் என்ன சொல்கிறேன், நீங்கள் வந்து அனுபவிப்பவனால் அனுபவத்தை மாற்ற முடியாதுங்கிறது உங்களுக்கு புரியுது இல்லை, அதில் எந்த சந்தேகமும் இல்லை தானே?
இல்ல இல்ல சார் 100% அந்த புரிதலோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு ஓகேவா சரிங்க இப்போ அடுத்து இப்போ வந்து நீங்க நிதர்சனமா ஒரு சம்பவத்துல கனெக்ட் ஆகுறீங்க கனெக்ட் ஆன உடனே ஏதோ ஒரு அனுபவம் உங்களுக்கு ஏற்படும் ஏற்படுமா கண்டிப்பா ஏற்பட்ட உடனே உங்க அனுபவிக்கும் அது வந்து வேணும் வேணாங்கிற அடிப்படையில தான் ஏதோ ஒரு வகையில பேசுவோம் வேணுங்கிற வகையில பிடிக்கலாம் இல்ல வேணாங்கிற வகையில மறுதளிக்கலாம் ஏதோ ஒரு வகையில் நடக்குமா எஸ் சார் கொஞ்ச நேரம் அதுக்கு பின்னாடி டிராவல் ஆகி போயிடுவீங்க அப்ப அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் வராது ஒரு குறிப்பிட்ட நேரத்துல வேணுங்கிற வகையில இருந்தாலும் ஒரு வெயிட் அந்த இன்ப நாட்டத்தை நோக்கி ஒரு வெயிட் ஏறும் வேணாங்கிற வகையில இதை நீக்கணுங்கிற வகையில இன்னொரு வகையில இன்ப நாட்டத்தோட வெயிட் ஏதோ ஒரு வகையில கொஞ்சம் உள்ளக்குள்ள வெயிட் கூடுமா கூடாதா கண்டிப்பா கண்டிப்பா அந்த வெயிட் கூடன உடனே இந்த அனுபவத்தால இந்த அனுபவிப்போனால அனுபவத்தை மாற்ற முடியாதுங்கிறத அனுபவிப்புன்னு புரிஞ்சுக்கோ தானே கண்டிப்பா சார் நீங்க வந்து இங்க வந்து நீங்க வந்து இதை வந்து மனப்பாடம் பண்றதோ சொல்லி வைக்கிறதோ அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது உங்களுக்குள்ளேயே வெயிட் ஏறின கண்டிஷன்ல அனுபவிப்போன் வந்து அனுபவத்தை மாத்த முடியாதுன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோந்தானே உங்களுக்கு தெரிஞ்சிருமா இல்லையா உங்களுக்குள்ளேயே வெயிட் ஏறும் போது ஒரு கண்டிஷன்ல தெரியும் அதாவது நான் சொல்றது யாரும் சொல்லி தரலாம் வேண்டாம் நீங்க எந்த வீடியோவும் பார்க்க வேண்டாம் இதுக்காக இன்னொன்னு படிச்சு படிச்சு ஞாபகப்படுத்தி வைக்க வேண்டாம் அதெல்லாம் எதுவுமே வேண்டாம் உங்களுக்குள்ள வெயிட் அதாவது வேணுங்கிற வகையில பிடிச்சாலும் சரி வரக்கூடாதுங்கிற வகையில அப்புறப்படுத்துற முயற்சியில இறங்கினாலும் சரி அந்த வெயிட்டேஜ் கொஞ்ச நேரத்துல உங்களுக்கு தெரியுமா தெரியாதா கண்டிப்பா இன்டிகேட் பண்ணனும் சார் அதான் அந்த இன்டிகேஷன் தெரியும் எஸ் சார் அந்த இன்டிகேஷன் தெரிஞ்ச பிறகு அனுபவிப்பினருக்கு அனுபவத்தை மாத்திரங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருமா புரியாதா புரிஞ்சிடும் சார் புரிஞ்சிடும் புரிஞ்சிடும் சார் புரிஞ்ச உடனே நீங்க அனுபவத்துற ஏதோ ஒண்ணு வேணுங்கன்னு பிடிக்கிறதோ இல்ல அப்புறப்படுத்துறதோ பண்ற முயற்சியில இருந்து விடுபட்டுலாம் தானே கண்டிப்பா சார் பண்ணலாம் சார் கண்டிப்பா பண்ணலாம் சார் விடு அப்போ நீங்க வந்து அது மேல கொடுத்துக்கிட்டு இருக்கிற ஃபர்தரான பிடிப்புல இருந்து விடுபட்டுருவீங்கல்ல எஸ் சார் வேணும் வேணாங்கிற வகையில பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல பிரேம் அனுபவம் எஸ் சார் எஸ் சார் நான் அனுபவத்தை வந்து உங்க நான் தன்மையை வச்சு வேணும் வேணாங்கிற வகையில அனுபவிப்போன வச்சு பிடிச்சிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல இது எனக்கு வேணும் வேணாம் ரினுவல் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்கல்ல அந்த ப்ராசஸ் வந்து நாம் வந்து இதை வந்து மாற்றவே முடியாது அந்த தகுதி இந்த அனுபவிப்பு எனக்கு இல்லை நமக்கு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடியிலிருந்து விடுபட்டுருவீங்க தானே கண்டிப்பா சார் விடுபட்டுலாம் சார் விடுபட்டா வேலை முடிஞ்சு அதோட அந்த வேலை முடிஞ்சு போயிடு ஆனா நீங்க என்ன கேக்குறீங்கன்னா ஒரு அனுபவம் ஏற்படும் போதே அந்த அனுபவிப்புனுக்கு எடுத்தோடனே தெரிய வேணாமான்னு எதிர்பார்க்கறீங்க அது ஒரு காலமும் நடக்காது நடக்காது சரி சரி ஓகே ஓகே நீங்க அப்படிதான் எதிர்பார்க்கறீங்க தெரிஞ்ச உடனே ஒரு அனுபவம் ஏற்பட்ட உடனே அனுபவிப்பு தெரிஞ்சிச்சுன்னா இவ்வளவு தூரமே உங்களுக்கு வேலையே இல்லையே அப்படின்றதுதான் உங்களுடைய பாயிண்ட் கரெக்டா கண்டிப்பா என்ன ஆகும் அப்படின்னு கேக்குறீங்கன்னா நாளாக என்ன ஆகுன்னு கேக்குறீங்கன்னா இப்ப இந்த வேணும் வேணாங்கிற போராட்டம் இருக்குது இல்ல இதுல கூட நீங்க பாத்தீங்கன்னா எல்லா விஷயத்துக்குமே அப்படி இல்லை பெரும்பாலும் சின்ன சின்ன விஷயங்கள்லாம் ஈஸியா அது இதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா அப்படின்னு ஈஸியா போயிடுறீங்கல்ல நிறைய விஷயத்துக்கு போயிடுறீங்க கண்டிப்பா கண்டிப்பா ஆமா சார் அதெல்லாம் ஏதோ ஒரு சில விஷயத்துல மட்டும்தான் நம்ம வந்து எதுல ரொம்ப ஆழமா இன்டென்சிவா இருக்கிறோமோ அது வந்து நம்மள கொஞ்சம் முடக்கி போட்டு வச்சிருக்குதுங்கிறது தான் அர்த்தம் கிட்டத்தட்ட அதுலதான் இந்த வேணும் வேணாங்கிற பிடிப்பு அதிகமா இருக்குது கரெக்ட்டுங்களா அந்த விஷயத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த விஷயத்துல நீங்க இப்படி அடுத்தது தொடர்ந்து சந்திக்கிற போது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுல பிடிச்சிட்டு இருக்கிற பிடிப்போட நேரம் ஃப்ரீக்வெண்டா பிடிக்கிறதுல இருந்து இருக்கிற நேரம் இப்படி வந்து படிப்படியா சேஞ்ச் ஆகும் இப்படித்தான் மாற முடியும் இப்ப டெய்லி ரெண்டு மூணு தடவை ஏற்படுறதுக்கு பதிலா ஒரு நாளைக்கு ஒரு தடவை ஒரு நாள் ஏற்படாமே ஒரு நாள் ஏற்பட்டு இப்படினாவே நம்ம மாறி இருக்கிறோம் தானே அர்த்தம் அப்படித்தான் நம்ம பார்க்கணும் சரிங்க சார் ஓகே ஓகே புரிஞ்சு சார் நான் தப்பா புரிஞ்சு வச்சிருக்கேன் புரிஞ்சு நீங்க வந்து இதை ஞாபகப்படுத்துறதோ ரினியூ அப்படிலாம் ஒண்ணுமே கிடையாது பிரேம் அந்த மாதிரி இல்ல நீங்க வந்து உங்க அனுபவிப்பனுடைய கெப்பாசிட்டி என்னன்றதை நீங்க உங்களுக்குள்ள முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அனுபவிப்பனால அனுபவத்தை அதாவது எந்த அனுபவத்தையும் மாற்ற வைக்கிறதோ தக்க வைக்கிறதோ முடியாதுங்கிறத உங்க அனுபவிப்பனை வச்சு நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தான் அண்டர்ஸ்டாண்டிங் சரிங்க சார் சரிங்க சார் நான் அதான் அது ஓகே நம்ம தப்பு பண்ணிட்டோம் அப்படின்ட்டு அப்ப திருப்பி அந்த புக்கை படிச்சு ஞாபகப்படுத்திக்கிட்டு சரி ஓகே இனிமேட்டு என்ன பண்றீங்கன்னா இந்த புத்தகத்து மூலியமா வீடியோ மூலியமா திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கிறத ஒரு வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க அது உதவியே செய்யாது அது வந்து ஜஸ்ட் வந்து உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்குமோ தவிர உங்களுக்கு முழுமையான ஃப்ரீனஸ் அதை ஏற்படுத்தாது இப்ப நீங்க வந்து உங்களுக்கு நீங்க எந்த இதை படிக்கலனாலும் அனுபவிப்போனாலும் அனுபவத்தை மாற்ற முடியாது அனுபவிப்பு அந்த தகுதியே கிடையாதுங்கிறது உங்களுக்கு புரியும் தானே
புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மாறாதுல்ல, மாறாதுங்கிறதோட புரிஞ்சுக்கிட்டு அதோட வேலை முடிச்சு போச்சு. தெரியாம கொஞ்ச நேரம் நம்ம வந்து அதோட பந்தப்பட்டிருக்கிறோம். இப்ப தெரிஞ்சுக்கிட்டோம், தெரிஞ்சுக்கிட்டு வாட்டி பஞ்சத்தட்ட வந்து விடுபட்டா போதும் அப்படின்ட்டா போனது போச்சு, அவ்வளவுதான். சரிங்க, தெரியாம தான் நம்ம ஏதோ உரைகள்ல பந்தப்பட்டிருக்கிறோம். கொஞ்ச நேரம் வேணும் வேணாங்கிற அடிப்படையில ஒண்ணு, அது அது வேணுங்கிற அடிப்படையில பற்றி பிடிக்கிறோம், இல்ல வேணாங்கிற வகையிலயும் விடுபடணும்னு முயற்சி பண்றோம். ரெண்டுமே இன்ப நாட்டம் தான், ஓகேங்களா? எப்படி பிடிச்சாலுமே நமக்கு தெரியாம தான் நம்ம பிடிச்சிட்டு இருக்கிறோம், அது தப்பு இல்லை. அனுபவிப்பன் வந்து நாம தான் வேணும் வேணாங்கிற அடிப்படையில பிடிச்சிருக்கிறோம் அப்படிங்கிறத அனுபவிப்பன் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டான்னு வச்சுக்கோங்க, பிடிச்சிக்கிட்டு இருக்கிற அதுவரையும் பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடி வந்து தளர்ந்துடும், முடிஞ்சு போச்சு. அந்த தளர்வு தான் அப்ப என்னங்க, நான் தன்னுடைய இயலாமையை புரிஞ்சு அது எப்படி வேணா நடந்துட்டு போடுன்னு ஃப்ரீ ஃபுல் ஆகுது. அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த அனுபவம் தங்கு தடை இல்லாம அனுபவிப்போம் அனுபவிப்போம் ரெண்டும் சேர்ந்து ஃப்ரீ ஃபுல்லோவா மூவ் ஆகுது. இதான் நம்ம வந்து விடுதலை நேச்சுரல் இயக்கம்னு சொல்றோம். சரிங்க சார், சரிங்க சார், நல்ல ஃபுல்லா கிளியரா புரிஞ்சு. இனிமேட்டு நான் அதாவது சார், நான் ஐயாவோட இது, அப்புறம் நம்ம வாட்ஸ்அப் சாட்ல வர ஒரு சில வேர்டிங்ஸ் எல்லாம் இருக்கும் சார், இந்த டெக்ஸ்ட் எல்லாம் அனுப்புவாங்கல்ல சார், அதெல்லாம் என்ன பண்ணுவேன்னா தனியே எனக்குன்னு நானே ஒரு குரூப் ஓபன் பண்ணி அதுல எல்லாத்தையும் சேவ் பண்ணி வச்சிருப்பேன். எப்பெல்லாம் நான் எதை தப்பு தப்பா எதை மாரி மிஸ்லீடிங்கா போதோ திருப்பி போய் அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் எல்லாம் ஒரு டைம் படிக்க ஆரம்பிப்பேன். அந்த வாட்ஸ்அப் குரூப்ல எனக்குன்னு ஒரு குரூப் நானே ஓபன் பண்ணி திருப்பி அதெல்லாம் படிக்கும் போது ஒரு ஓகே இது இப்படி இப்படி அப்படின்னு நான் தப்பா நடந்துட்டு இருக்கிறேன். இத்தனை வாய்ஸ் பிரேக் ஆகுது பிரேம், கொஞ்சம் சார் இப்ப கேக்குதுங்களா? இப்ப கேக்குது, கொஞ்சம் மேல தூக்கி பிடிச்சுக்கோங்கப்பா. ஒண்ணும் இல்ல சார், அதான் என்ன நம்ம பிரவாகரம் குரூப்ல வர வர நல்ல நல்ல மெசேஜஸ் எல்லாம் வந்து ஒரு குரூப்ல எனக்குன்னு நானே ஓபன் பண்ணி அதுல போட்டு வச்சுட்டு நான் எப்பப்பெல்லாம் இந்த மாதிரி மிஸ்லீடிங்கா போறனோ அப்ப அந்த குரூப்ஸ்ல இருக்கலாம் படிச்சு திருப்பி திருப்பி ஓகே இப்ப நார்மல் ஆயிட்டேன் இப்ப நார்மல் ஆயிட்டேன் இப்ப நார்மல் ஆயிட்டேன்னு நான் பண்ணிட்டு இருந்திருக்கேன் இத்தனை. ஓகே, இது ஒரு அனுபவமா பண்ணது வந்து நினைவுபடுத்துதல் வேலைய ரிமைண்டர் வேலையதான் திரும்ப திரும்ப செஞ்சிருக்கீங்க, அது புரிஞ்சுக்கிட்டதா இல்ல? ஓகே ஓகே ஓகே, சரி சரி பிரேம். எஸ் சார், கேக்குது சார். ஹலோ, கேக்குது சார். கேக்குது, தப்புன்னு நினைக்க கூடாது. ஓகே, இவ்வளவு நாள் நம்ம இப்ப சரியா புரிஞ்சிக்காம இருக்கிறோமா எல்லாம் நினைக்கவே வேண்டாம். இன்னைக்கு வந்து ஓகேங்களா, நீங்க அப்படி எடுத்துக்கங்க. நாம அந்த அந்த இப்ப வந்து இப்ப இவ்வளவு நாள்ல விட இப்ப இன்னைக்கு உங்களுக்கு ஒரு கிளியரா ஒரு ஒர்க் அவுட் புரியுதா புரியலையா? நீங்க வந்து ஞாபகப்படுத்திக்க தேவையில்லை, திரும்ப ரிமைண்டர் பண்ண தேவையில்லை, இதெல்லாம் தேவையே இல்லை. நீங்க இந்த வாட்ஸ்அப்ல வச்சு திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திக்கணுங்கிறதெல்லாம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மறந்து போனதை நினைவுபடுத்திக்கிற மாதிரி அப்படி இல்லை. இங்க மறந்தே போவாது. அனுபவிப்பனுக்கு தன்னுடைய அனுபவத்துற மாத்திர தகுதி இல்லைங்கிறது மட்டும் நமக்கு தெளிவா புரிதல் புரியுது இல்லையா? அனுபவிப்பனுக்கு அனுபவத்துற மாத்திர தகுதி இல்லைங்கிறதுல உங்களுக்கு எந்த குழப்பமும் இல்லை தானே? அனுபவத்தைங்கிற அடிப்படையில இன்ப நாட்டத்தை பிடிச்சாலும் சரி, இந்த அனுபவத்தை நீக்கணுங்கிற வகையில இல்ல இன்னொரு வகையில மறைமுகமா இன்ப நாட்டத்தை பிடிச்சாலும் சரி, எந்த வகையிலுமே அனுபவிப்பனுக்கு அதை நிர்வாகம் பண்ற பொறுப்பு தகுதி இல்லங்கிறத அனுபவிப்பன் தான் புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த அனுபவத்தின் மேல அனுபவிப்பனுடைய பிடி வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கிற பிடி வந்து தளர்ந்துடும். புரிஞ்சுக்கிட்டே நீங்க பிடிச்சிக்கிட்டு இருக்க மாட்டீங்கல்ல, தொடர்ந்து பிடிப்பீங்களா? இல்ல இல்ல, அது பண்ண மாட்டோம் சார். தெரிஞ்ச தப்பு பண்ண மாட்டோம். தெரிஞ்சு போச்சுனாவே தெரிஞ்சதுனாவே விடுபட்டுருவோம்ல? கண்டிப்பா கண்டிப்பா சார். அடுத்த எந்த சனம் நாம வந்து நம்ம அனுபவிப்பவன் வந்து நாம தான் இந்த வேணும் வேணாங்கிற அடிப்படையில ஏதோ ஒரு வகையில புடிச்சுக்கிட்டு இருக்கிறோங்கிறத அனுபவிப்பன் புரிஞ்ச சனம் விடுபட்டுட்டா அனுபவம் அனுபவிப்பன் எல்லாமே ஃப்ரீ ஃப்ளோவா மூவ் ஆயிடும், அவ்வளவுதான் சமாச்சாரம். சரிங்க, அது மூவ் ஆயிடுச்சா மூவ் ஆகலையான்னு பாக்குற பொறுப்பு கூட அனுபவிப்பனுக்கு இல்ல, சுதந்திரமா விட்டுறான், அவ்வளவுதான். சூப்பர் சார், சூப்பர் சார். தேங்க்யூ. இல்ல நீங்க வந்து இவ்வளவு நாள் எப்படி இருந்தாலும் ஓகே பிரேம். சரிங்க சார், ஓகே ஓகே.
இப்ப இன்னைக்கு இந்த விஷயம் உங்களுக்கு தெரியும், நீ மறுபடியும் நிறைய போட்டு கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க, இந்த ஒரு பாயிண்ட்லயே நீங்க நின்னுங்க போதும். இது ஒண்ணே போதும், ஒரு பாயிண்ட்ல ஏதாவது நமக்கு என்ன திரும்ப ஞாபகம் வைக்க வேண்டியது இருக்கா? இது ஒண்ணே போதும் இல்ல? கண்டிப்பா கண்டிப்பா சார், இதுவே ரொம்ப வணக்கம் பார்த்திபன் சார், வணக்கம், நல்லா இருக்கீங்களா? சொல்லுங்க. நல்லா இருக்கேன் சார், நீங்க நல்லா இருக்கும்? நல்லா இருக்கும். சரி சார், இன்னைக்கு செஷன் ஐயாவது ரொம்ப நல்லா போச்சு. சரி, இப்போ இந்த அனுபவிப்பவன் அனுபவத்தோடு வந்து நம்ம லிங்க் ஆகாம பந்தப்படாம இருக்கிறது விடுதல் இல்லைங்களா? அனுபவிப்பந்தப்படுத்தாம இருக்கிறதுனா அனுபவிப்பவனுக்கு வந்து அனுபவத்துல மாத்திர தகுதி இல்லைங்கிறதுனால பந்தப்படுத்திக்கிறது இல்ல. அனுபவங்கள் வந்து தினசரி ஒவ்வொரு சனமும் நடந்துகிட்டே இருக்கு. ஆமா, இந்த இதுல வந்து அனுபவிப்பவனுக்கு ரோலே இல்ல, வேலையே இல்ல. அந்த அனுபவிப்பவனுக்கு தெரியும், அனுபவிப்பவனுக்கு தெரியாம இருக்காது. அனுபவிப்பவன் தெரியாம நீங்க உணரவே முடியாது. ஒவ்வொன்றையும் அனுபவிப்பவன்ல நீங்க என்ன வந்திருக்குங்கறத அனுபவிப்பவன் தான உணர்றான். அது அந்த உணரும் போது தான் அனுபவிப்பவனே வரான், கரெக்ட்டுங்களா? ஆமா, உணர்றதுதான் அனுபவிப்பவனே. அந்த உணர்ற அனுபவிப்பவன் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா தவிர அனுபவத்தை நிர்வாகம் பண்ண முடியாது. அனுபவங்களை உணரும் போது ஒரு அனுபவிப்போன்னு வரான். அந்த அனுபவிப்போனும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மாறினே இருக்கிறான். நம்ம நினைச்சுக்கிறோம் நம்ம ஸ்டாண்டர்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருக்கிறோம். பட் அனுபவிப்பவன் ஒவ்வொரு சூழ்நிலைக்கும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் மாறினே அந்த அனுபவிப்போன் அந்த அனுபவத்தோட லிங்க் ஆகும் போது அந்த நான் அந்த அனுபவத்துக்கு தக்க அனுபவிப்பவன் மட்டும்தான் சார் வரா வரா, கரெக்ட்டுங்களா? ஆமா, இந்த அனுபவத்துக்கு ஏத்த அந்த அனுபவிப்பவன் வர்றது அவன் அந்த அனுபவம் வந்து நமக்கு சம்பந்தமே இல்லை, அனுபவத்துக்கு நமக்கு இதுவே இல்லைன்ற அந்த ஒரு ஸ்டேட் வந்து அந்த அனுபவத்தோட கனெக்டே ஆகாம லிங்கே ஆகாம அந்த ஒரு வெற்றிடம் வந்து விடுதலையா புரிஞ்சுக்கலாமான்னு கேக்குறேன். ஒவ்வொரு சனமும் மாறுறான், ஒவ்வொரு அனுபவங்களுக்கு தகுந்த மாதிரி வந்து அந்த அனுபவத்தோட மாறுது, மாறிட்டே இருக்கிறான். இந்த அனுபவிப்பவன் இந்த அனுபவங்களோட கனெக்ட் ஆகிற அந்த அனுபவங்களோட கனெக்ட் ஆகிறது அப்பதான் வந்து ஒரு இயல்புல இருக்கிறான். ஒரு மனுஷனா இருக்கிறான், புறச்சூழ்நிலைய செய்யறான், இந்த அனுபவங்கள் வருது போகுது மாதிரி மொத்தமா வந்து அந்த அனுபவத்தை வந்து ஏதோ ஒண்ணு பண்ணணும்ன்ற ஒரு வேலை வந்து விடுபட்டுருது சார். எது வகையில ஏதோ ரீடைன் பண்ணணும் இல்ல மாத்தணும், ஏதோ ஒண்ணு அதுக்காக பண்ற வேலை வந்து இந்த அனுபவிப்பன் ஃப்ரீயா விட்டுறான், பண்ற வேலையில வந்து விட்டுப்பட்டுறான். இவன் வந்து ஃப்ரீ ஆன உடனே அப்புறம் சுதந்திரங்கிறது அதானே, எப்படி நடந்தாலும் ஒண்ணு நம்ம பண்றதுக்கு இல்லைன்ற இவன் ஃப்ரீ ஆயிடுறான். அப்ப வந்து ஆட்டோக்கு அடுத்தது ஃப்ரீ ஃப்ளோ தானே, ஏன்னா வரணும்ல, ஒரே அனுபவம் தங்கி இருக்க முடியாது இல்ல, கண்டிப்பா. அப்ப தடை இல்லாம பிரவாகமா போயிடும். இந்த ஒரே அனுபவம் தங்கி இருக்காதுன்றதுக்கு நீங்க ஆல்ரெடியே உங்களுக்கு சொன்ன படிச்ச அந்த பந்தப்படுவது, அந்த பந்தப்படுவது இந்த இன்ப நாட்டம் தான் எல்லாத்துக்குமே காரணம். அந்த தீப்பற்றி வீடு அதை பத்தி வந்து ஒரு ஆல்ரெடியே கதை சொல்லியிருப்பீங்க.
இல்லீங்களா, அத சொன்னீங்கன்னா இன்னும் மக்களுக்கு நல்லாவே புரியும். அப்படின்றது என்ன, தீப்பற்றிய வீடா? ஒரு வீடு வந்து தீப்பற்றி எரியுது. சரி, அந்த தீப்பற்றி எரியற வீடை பார்த்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு அப்பா வந்து அழறான், ரொம்ப வருத்தப்படுறான். அப்ப வந்து ஒருத்தர் வந்து சொல்றான், இந்த மாதிரி வந்து உன் பையன் வந்து அதை வந்து இன்னொருத்தருக்கு வந்து வித்துட்டான் அப்படின்றான். உடனே வந்து அதுல இருந்து விடுபடுறான், அந்த பந்தத்துல இருந்து விடுபட்டு அவனுக்கு வந்து நார்மல் மகிழ்ச்சி ஆயிடுது, சந்தோஷம். உடனே அதாவது ஒரே நேரத்துல எவ்வளவு அந்த பந்தப்படுதலும் அந்த இன்ப நாட்டமும் மாறி மாறி வருதுன்றதுக்கு, ஏன்னா எல்லாருக்கும் அது புரியணும்ன்றதுக்காக நான் இது சொன்னேன். அடுத்து பையன் வர நான் அக்ரிமெண்ட் தான் போட்டேன், இன்னும் வந்து அது வந்து கை மாறல அப்படின்னு மறுபடியும் அவனுக்கு வந்து வருத்தம் வந்துருச்சு. முதல்ல வருத்தம், அடுத்தது வருத்தம் இல்ல, சந்தோஷமா இருந்தா. மறுபடியும் சொன்ன அடுத்த நிமிஷம், ஓ கை மாறலையா அப்படின்னு ஒன்னு, ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வந்து இதுவாயிடுச்சு, வருத்தப்படுறான். அப்போ இந்த மாற்றம், அதாவது நம்ம தான் பிடிச்சு வச்சுக்கிறோம், வீடு அங்கேதான் இருக்கு, தீப்பத்தி எரியுது, நம்ம வந்து அதோட வந்து எப்படி இந்த அனுபவிப்பவன் வந்து அந்த சூழ்நிலையோட அந்த அனுபவங்களோட பந்தப்படுறான், பந்தப்படாம போயிடுறான், கனெக்ட் ஆகிறான், கனெக்ட் ஆகாம போயிடுறான். எதனால அவன் அப்படி ஆகிறான் அப்படின்னு சொன்னா, அவன் பந்தப்படுறதுனால, அது வந்து பொருளா இருக்கட்டும், உயிரா இருக்கட்டும், விலை மதிப்பு இல்லாத வந்து ஏதோ ஒரு பொருளா இருக்கட்டும், எதுனா இருக்கட்டும், அவன் அந்த பந்தப்படுதல் நம்மளை இப்படி வந்து அலைக்கழிக்குது அப்படின்ற அந்த புரிதல், அதை சொல்லணும்ன்றதுக்காக இந்த நீங்க நடுவுல பந்தப்படுதல்னு சொல்றதுக்காக அந்த கதையை சொன்னேன். சரி, ஏகப்பட்டியம் பண்ணுவாங்க இருக்கிற பேசஞ்சர்கள். அப்போ வந்து எல்லாருமே போய் அவங்க தகப்பனார்கிட்ட முறையிடுவாங்க, என்னங்க இவ்வளவு பண்றாங்க, நீங்க கம்மிட்டு இருக்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ வந்து அவரு சொல்லுவாரு, இந்த மாதிரி எக்கோ வருது, எக்கோ வருது, கிளியரா இருக்கு. இல்ல இல்ல, ரொம்ப எக்கோ. ரெண்டு பேரும் ஓபன் இருக்கானே, வேற யாரதுனா ஓபன்ல இருக்கா பாருங்க. இல்ல பிரேம் வந்து ஏதாவது யாராவது இருக்கா? இல்ல இல்ல, எல்லாம் மியூட்ல தான் இருக்கு. இப்ப பேசுங்க. ஹலோ, இப்ப கரெக்டா இருக்கா? இப்ப கரெக்டா இருக்கு. அதான் இப்ப இந்த ஐயா வந்து ஒரு கதை சொல்லிருப்பாங்க, கதை இல்ல ஒரு சம்பவத்தை சொல்லிருப்பாங்க. ஒரு தகப்பனார் ரெண்டு பிள்ளைகளோட ட்ரெயின்ல போயிட்டு இருக்கிறாங்க. அந்த பசங்க வந்து ஏகப்பட்ட அரிச்சாட்டியம் பண்ணுவாங்க இருக்கிற சக பயணிகளுக்கு எல்லாம், லக்கேஜ் இழுத்து போடுறது, ஆளுங்களை குத்துறது, அடிக்கிறதுன்னு ரொம்ப தகராறு பண்ணுவானுங்க. அப்போ வந்து அவங்க எல்லாம் சேர்ந்து அவங்க தகப்பனார்கிட்ட முறையிடுவாங்க, என்ன இப்படி பசங்க பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நீங்க கம்மன் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ அவர் சொல்லுவாரு, இல்லை என்னுடைய மனைவி வந்து டெல்லி டூர் போனாங்க, அங்க எதிர்பாராத விதமா ஒரு ஆத்துல டிராவல் பண்ணும்போது விழுந்து இறந்து போயிட்டாங்க, அந்த சடலத்தை வாங்க தான் நாங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாரு. இந்த பசங்களுக்கு அதை சொன்னாலும் புரியாத சின்ன வயசா இருக்குது, வேற வழி இல்லை, இருந்தாலும் அவங்கள கூட்டிட்டு நான் போயிட்டு இருக்கிறேன், எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இருந்தாலும் அவங்களுக்கு எப்படி சொல்றதுன்னு புரிய வைக்க முடியலன்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு. அவ்வளவுதான், ட்ரெயின் கம்பார்ட்மெண்டே டோட்டலா மாறி போயிடும். அதுக்கப்புறம் வந்து அந்த பசங்க வந்து, எனக்கே அந்த பசங்களுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல, நீங்க ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்கன்னா சொல்லுங்க அப்படின்னு அவர் கேப்பாரு. அவங்க முழுசா அன்பாவே வந்து எல்லாருமே வந்து அது வரையிலும் ரணகலமா தெரிஞ்ச விஷயம், அவங்களுக்கு வந்து இன்னும் ரெண்டு குத்து குத்துனா கூட அவங்களுக்கு எதுக்கும் பாதிப்பு இல்லாத மனநிலைக்கு மாறிடுவாங்க. இப்ப வந்து சம்பவத்துல எந்த சேஞ்சுமே நடக்கவே இல்லை, இல்ல அதே பாக்குற அணுகுமுறை வந்து டோட்டலா மாறி போயிடுச்சு, இவ்வளவுதான் விஷயம். அந்த மாதிரி நாம பிடிச்சுக்கிட்டு இருக்கிறது விடுபடுறது தான் மேட்டர், அவ்வளவுதான் விஷயம். நம்ம கிட்ட தான் இருக்கு. ஆமா, நம்ம அனுபவிப்பவன் வந்து பற்றி பிடிச்சுக்கிட்டு இருக்கானா விட்டு விடுபடுறானாங்கிறதான் கதை. கண்டிப்பா கண்டிப்பா, பற்றி பிடிச்சா போராட்டம், விட்டு விடுபட்டா விடுதலை, அவ்வளவுதான். அதான் இதுல பல பேர் இப்போ ஆரம்ப நிலையில வந்து இத வந்து நம்ம உள்வாங்கும் போது கேக்குறது, இத தினசரி வந்து ஒரு பயிற்சியா பண்ணணுமா, ஞாபகம் வச்சுக்கணுமா அப்படின்றத பல பேர் கேள்வியா கேக்குறாங்க. அது எல்லாருக்குமே உண்டு, இயல்பா எனக்கு வந்து எல்லாருக்குமே உண்டு.
இது ஒரு புத்தகம் படிக்கும் போது யூடியூப் கேட்கும் போதோ இந்த செய்திய இப்ப நீங்க சொன்ன மாதிரி உட்கார்ந்து தெளிவா அனுபவிப்பவன் அனுபவங்கள் இதுல நம்ம ரோல் என்ன ரோல் இல்ல அகம்னா என்ன புறம்னா என்ன புறச்செயல் செய்யலாம செய்யக்கூடாதா வாழ்வியலுக்கு புறச்செயல செம்மையா செய்யலாம் மிகச்சிறப்பா செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஹாப்பியா செய்யலாம் அதுல குழப்பமே வேண்டாம் அகத்துல செய்யக்கூடாத இடத்துல போய் நம்ம செய்ய வேண்டியதே எல்லாம் ஆல்ரெடி அங்கதான் செஞ்சுன்னு இருக்கிறோம் செய்ய வேண்டிய இடம் வந்து புறத்துல அங்க செய்யறதே இல்ல கவலைப்பட்டு உட்காந்து இருக்கிறோம் அப்படின்றத உட்காந்து அதை தெளிவுபடுத்தி பிக்ஸ் பண்ணிட்டு நாட் போட்டு ஒரு முடிச்சு போட்டு ஒரு முடிச்சு ரெண்டு முடிச்சு மூணு முடிச்சுன்னு போட்டு அன்னைக்கு ஒரு மேரேஜ் நடந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு எதுவுமே தேவையில்லை உதவிக்கு இல்லைங்களா ஆமா அந்த அந்த புரிதல் அந்த புரிதல் நம்ம திடீர்னு ஒரு யூடியூப் கேக்குறது கொஞ்சோண்டு படிச்சுட்டு விட்டுறது இது நல்லாதான் இருக்கு நமக்கு வந்து ரைட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா போறதுக்கு இந்த ரோல் வந்து இதுல என்ன ஆகுது அகம்னா என்ன புறம்னா என்ன இந்த அகம் புறத்தினுடைய வேலை என்ன அப்படின்றத உட்காந்து அதை வந்து தெளிவா புரிஞ்சு இப்ப உங்களோட இந்த மாதிரி வந்து கேள்வி பதில தெளிவாக்கிட்டா இது அடுத்தடுத்து தினசரி ஞாபகத்துல வச்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல அப்படின்றத சொன்னேன் இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்ன சொன்னல சார் இந்த பிரேம்னு ஒரு தம்பி பேசினார்ல அவர் சொன்ன பாத்தீங்களா அவர் வந்து இப்ப தொடர்ந்து வந்துகிட்டு தான் இருக்கிறாங்க இருந்தா கூட அவர் என்னன்னு பாத்தீங்கன்னா என்னதான் புரிஞ்சுக்கிட்டாலும் அவர் வந்து இன்னும் கூட ரிமைண்டர் தான் ஏதோ ஒரு வகையில மாத்தி மாத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு இன்னைக்குதான் அவர் வந்து கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தர மாற்ற எந்த தகுதியும் இல்லங்கறத இன்னைக்குதான் அவர் புரிஞ்சிருக்கிறாரு இங்க வந்து ஞாபகம் வச்சுக்கிறதோ ஞாபகப்படுத்திக்கிறதுக்கோ ஒண்ணுமே அவசியமே இல்லை இப்ப வந்து நீங்க எப்படியுமே அனுபவிப்பவனுக்கு அனுபவத்தை மாத்திர தகுதி இல்லங்கிறது தான் புரிதல்ங்கிறது உங்களுக்கு இதை கேட்கறவங்க எல்லாருக்குமே நல்லா புரிஞ்சுதானே இருப்பாங்க அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை முதல்ல நம்ம அந்த முடிவுக்கு வந்துடணும் கிளியர் கட்டா வந்துட்டாதான் அப்ப என்னன்னு கேட்டீங்கன்னா நமக்கு ஏற்படுற அனுபவத்தை ஏதோ ஒரு வகையில பற்றி பிடிக்கிறதோ வேணாங்கிற வகையில விடுறதோ ஏதோ ஒரு வேலையை செய்வோம் இல்லையா அது வேணுங்கிற அடிப்படையில இன்ப நாட்டத்தை பிடிச்சாலும் சரி வேணாங்கிற வகையில இன்னொரு வகையில இன்ப நாட்டத்தை பிடிச்சாலும் சரி நமக்கு அந்த வெயிட்டேஜ் கொஞ்ச நேரம் ஆக நமக்குள்ள கூடுமா கூடாது இல்ல சார் கண்டிப்பா கூடும் இல்ல கண்டிப்பா கூடும் கூடும் போது ஒரு கட்டத்துல நமக்கு அந்த வெயிட்டேஜே நமக்கு காட்டி கொடுத்துரும் இல்ல அனுபவிப்போனுடைய நம்மளால இந்த இதை நமக்கு கெப்பாசிட்டி கிடையாது நம்மளால டீல் பண்ண முடியாதுன்னு அனுபவிப்போம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோம் தானே அது வரையிலும் பிடிச்சிருந்தா கூட தப்பு இல்ல எப்ப தன்னால இது புரிஞ்சுக்கிறானோ புரிஞ்ச நேரம் அந்த பிடியில இருந்து விடுபட்டானா போதும் சார் அதுல இன்ப நாட்டத்தை விட மிக மிக அதிகமா அதுல புரிஞ்சுக்கிறது ஐயாவினுடைய அந்த கதையில இருந்தும் எப்படி வந்து ஒரு நமக்கு வந்து ஒரு மன மிகப்பெரிய மனக்கவலை மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி இல்ல சோகம் அது விடுபடும் போதுதான் நமக்கு வந்து அந்த லேசான உணர்வே அதுக்கு வந்து அந்த ஐயா கதை கூட சொல்லியிருப்பாங்க ஒரு பை வந்து எம்டியா எடுத்து போனா எப்படி அதுக்கு வந்து வெயிட் போட்டு எடுத்துட்டு போனா எப்படி வெயிட் போட்டது வந்து நமக்கு நல்லாவே தெரியும் ரிலீஸ் ஆச்சுன்னா வெயிட் இல்லாத ரிலீஸ் ஆனா தெரியாது அந்த மாதிரி இன்ப நாட்டத்தை விட சுமைகள் தான் நமக்கு மிகப்பெரிய இன்ப நாட்டம் அதான் இன்பம் வந்து நமக்கு வந்து மகிழ்ச்சியை கொடுக்கறதுனால நம்மள முடக்கி போட்டுரும் அந்த அளவுக்கு அது தெரியாது ஆனா வந்து நம்மள தாக்கிக்கிட்டு இருக்கிற விஷயம் நீங்கிறதுங்கிறது நம்மளால அதனுடைய அழுத்தமும் அழுத்தம் இல்லாத நிலையை நம்மளால ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும் என்ன என்ன வந்து அதிகபட்ச துன்பங்கள் தாக்குறதுனாலதான் கொஞ்சம் இதுல தெளிவே வந்ததோ என்னமோ நான் நினைக்கிறேன் இல்ல சார் ஐயாவே சொல்றாங்கல்ல துன்பம் தான் வந்து ஒருத்தனை புத்தனாக்குன்னு சொல்றாரு தவிர இன்பம் புத்தனாக்குன்னு சொல்லலையே இன்பம் வந்து பித்தனாகத்தான் மாத்துது ஒருத்தனுக்கு ஏற்படுற அதிகப்படியான இன்பம் பித்தனாகத்தான் மாத்துது செய்யுது துன்பம் தான் புத்தனாக்குதுன்னு சொல்றாங்க அதனால இயற்கை வந்து எனக்கு சப்போ முதல்ல வந்து இயற்கை ஏன் வந்து என்ன வந்து இவ்வளோ தொந்தரவு கொடுக்குது இவ்வளோ பிரச்சனைகளை கொடுக்குது இவ்வளோ வந்து நம்ம வந்து சம்பாரிச்சு இப்படி எல்லாம் இருந்து நம்மளுக்கு இவ்வளோ தொந்தரவுகள் இவ்வளோ பிரச்சனைகள் அப்படின்னு அப்படி நான் நினைச்சா என்னை பரிசுத்தமாக்குறதுக்கும் என்னை அடுத்த நிலைக்கு உயர்த்துறதுக்கும் இதெல்லாம் நான் வச்சுன்னு இருந்தா அது பின்னாடிதான் போவேன் இவனை கொஞ்சம் கிளியர் பண்ணி விடணும் இவன் நல்ல பையனா இருக்கிறான் இவனை வேற ஸ்டேஜுக்கு உயர்த்தணும் அதனால இவன் எல்லாமே உங்களுக்கு ஏற்பட்டது எல்லாமே நல்லதுக்குன்னு எடுத்துருங்க சார் நல்லது அதான் நினைச்சு அது எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா என்கிட்ட இருந்து எடுத்தாதான் இப்ப சரவணன் சாரோட பேசுவான் ஐயா கூட பேசுவான் இந்த அடுத்த நிலைக்கு உயர்வான்றதுக்காகவே இல்ல உங்களால வந்து நீங்க வந்து இந்த நிலைக்கு இந்த இதை முதக்கு இதுக்கு வர முடியும் இத வந்து பொறுமையா நீங்க அனுபவிப்பதுக்கு தகுதி இல்லங்கிறதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் அதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு நிறைய அடி வாங்கினதான் நம்மளால புரிஞ்சுக்க முடியும்
ஒரே அடிதான் இது புரிஞ்சுக்கிட்டா போதும் இனி நடக்க நடக்க உங்களுக்கே தெரிஞ்சிடும். சின்ன இடியா இருந்தா என்ன பேரிடியா இருந்தா என்ன எதுக்கா இருந்தாலும் ஒண்ணும் கிடையாது அவ்வளவுதான் ஒண்ணும் பண்ண முடியாதுங்கிறதான புரிதல் அவ்வளவுதான். ரொம்ப சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம், ரொம்ப மகிழ்ச்சி சார். தேங்க்யூ பார்த்திபன். மகிழ்ச்சி. ஆண்டனி நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம், நீங்க பேசுங்க. சார் கேக்குதா? சார் கேக்குது ஆண்டனி சார், சொல்லுங்க. சார் இப்போ எனக்கு ஒரே ஒரு சின்ன க்வெஸ்சன் மட்டும் இருக்கு சார், அது புரியல என்னன்னு. இன்னைக்கு சண்டேயா, போர் ரொம்ப அடிச்சுட்டு இருந்துச்சு. போர் அடிச்சுட்டு இருந்துச்சுன்னா தும்ப நாட்டம் இன்ப நாட்டம் எல்லாத்தையும் வெறுத்து ஒதுக்கிட்டு அப்படியே இருக்கும்போது போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, இப்ப போரை ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிட்டு நான் கேமுக்குள்ள நுழையிறேன். கேம் வந்து என்னன்னா இன்ப நாட்டம். சரி, இப்ப நான் அந்த போரை என்னன்னா போர் அடிக்கிறத எப்படி சார் ஹேண்டில் பண்ண? போர் அடிக்கிறது ஒரு அனுபவமா எடுத்துக்கோங்க. இது கேம் விளையாடுறதெல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லையே, சும்மா வேற வேலை இல்லாதனால தான விளையாடுறீங்க. அதெல்லாம் தப்பு இல்லையே, அதுல என்ன அதுக்குன்னு நீங்க என்ன எதுவுமே பண்ணாம இருக்கணும்னு நம்ம சொல்றோமா என்ன? தப்பு இல்ல சொல்லலையே. அதாவது இன்போ நாட்டம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வெளியில அதுக்குன்னு எதுவுமே செய்யாம இருங்கன்னா சொல்ல முடியும், வாழ முடியுமா? அதாவது சார் அடிக்ஷன் ஆகுறது வேற, அத மகிழ்ச்சியா ரசிச்சு சாப்பிடுறதுங்கிறது வேற, ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கா இல்லையா? புரியுது சார். மகிழ்ச்சியா சாப்பிடுங்கன்னு சொல்றோம், தவிர அடிக்ஷன் ஆகிக்காம மகிழ்ச்சியா இருங்கன்னு சொல்றோம், இவ்வளவுதான் சார் விஷயம். ஓகே ஓகே ஓகே. அதுல வந்து என்னன்னா நம்ம அசோசியேட் ஆகாம என்னன்னா இருந்துக்கணும். அதுக்குன்னு என்ன நீங்க என்ன எந்த கேமும் விளையாட கூடாது, எதுவும் சாப்பிட கூடாது அப்படிலாம் எதுவுமே சொல்லல. ஓகே ஓகே. உங்களுக்கு உடம்புக்கு ஒத்து வந்து ஒத்து போச்சுன்னு நீங்க தாராளமா எது மட்டும் செய்யுங்க, ஒன்னும் தப்பு கிடையாது. ஓகே 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 ஓகே. ஆனா அசோசியேட் ஆகாம செய்யணும். ஓகே. ஆமா, நீங்க வந்து வீடியோ கேம் தவிர எனக்கு வேற வழி இல்ல அப்படின்னு நீங்க வீடியோ கேம் தான் சாப்பிடாம கூட விளையாடுவோம்னா தான் அடிக்ஷன். புரியுதுங்களா? சரி, சும்மா ஒண்ணு ஒரு என்டர்டெயின்மெண்டா வேற எதுவும் வேலை இல்ல. ஒரு படம் பாக்குறது என்னதுக்காக பாக்குறோம்? ஜஸ்ட் ஒரு என்டர்டெயின்மெண்ட், டைம் பாஸ். ஒண்ணு வேலை இல்ல, ஒரு டைம் பாஸ். அந்த மாதிரி நீங்க வீடியோ கேம் இல்லைன்னா என்ன தப்பு? ஒண்ணும் தப்பு இல்ல. என்ன சார்? தப்பு இல்ல. ஓகே சார், ஓகே சார். அதான் இன்னைக்கு இந்த டவுட் எனக்கு அப்பவே இருந்துச்சு, சரி கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். சரி, உங்களுக்கு எது செய்யுங்க, அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது. ஓகே சார், ஓகே சார், தேங்க்யூ சார். ஒரே வரட்டு தேரியா இருக்கணுங்கிற அவசியம்லாம் இல்லை, அப்படிலாம் இல்லை. தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ. ஐயா வணக்கம். ஐயா ஐயா வணக்கம். வணக்கம் சார், சொல்லுங்க. உங்களுக்கு அன்மியூட் ஆயிடுச்சு போல தெரியுது. அண்ணா பாபுலாலனா அவரது மியூட் ஆயிடுச்சாட்டு இருக்குது. இப்போங்க ஐயா, இப்போ கேக்குதுங்களா? ஆ இப்போ கேக்குது, சொல்லுங்க சார். ஐயா இன்னைக்கு தலைப்பு பத்தி ஒரு கேள்விங்க. அனுபவங்கள் மனுஷனுக்கு வந்துகிட்டேதான் இருக்கு. அவன் குழந்தையில இருந்து இப்ப வளர்ந்து வர்ற வரைக்கும், இன்னும் நம்ம மண்ணுலகத்துல இருக்கிற வரைக்கும், நமக்கு உயிர் இருக்கிற வரைக்கும் அந்த அனுபவங்கள் ஏதோ ஒரு வகையில வந்துட்டே இருக்கு. ஆமா, குழந்தையா இருக்கும் போது ஒரு பொருள் நம்ம அம்மா கிட்ட வந்து ஒரு சாப்பாட்டுக்காக அழுகுறோம், பாலுக்காக அழுகுறோம். ஒரு குழந்தையா இருக்கும்போது அது குடுத்த உடனே வந்து ஹாப்பி ஆயிரும். அப்புறம் பசிக்காக குழந்தை அழுகுது, அதுக்கப்புறம் ஹாப்பி ஆயிரும். பசிக்கு சாப்பாடு போட்ட உடனே, அதுக்கப்புறம் வளர்ந்து வர்றப்ப ஒரு பென்சில் கேட்கறோம், ஒரு பேனா கேட்கறோம். அந்த மாதிரி மனிதனுடைய மனம் ஒரு கேள்வி, அதாவது ஒரு தேவை, அந்த தேவைக்கு பூர்த்தி ஆனப்புறம் அது சந்தோஷப்படுறது அப்படின்றதே வந்துருது. அதே வளர்ச்சியிலே அவனுக்கு ஆன்மீகத்திலயும் போறான். அவன் சாமி கிட்ட போய் கும்பிட்டா அது கிடைச்சிரும், அதனால அந்த சாமியை கும்பிடணும் அப்படின்ற ஒரு அடிப்படையா ஒரு பண்டமாற்று வேலைகள் தான் வந்து ஆன்மீகம் என்ற பேர்ல எல்லா மதத்துல இருக்கிறவங்களும் சொல்லி கொடுத்துருக்காங்க. நீங்க இதை போனீங்கன்னா இது நடக்கும், இது பண்ணீங்கன்னா பிள்ளைக்கு வேலை கிடைச்சிடும், இது பண்ணீங்கன்னா பாஸ் பண்ணிடுவீங்க, அது பண்ணுங்க இது பண்ணுங்க. ஆனா இதெல்லாம் வந்து யாரு நடந்துகிட்டு இருக்கிறாங்கிறவரு, உள்ள இருக்கிற அனுபவிக்கிறவரு ஒருத்தர் இதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கிறேன் நானு, இதெல்லாம் அனுபவிக்கிற நீ. இப்ப ஒரு சினிமாவுக்கு போறோம், அவங்க உங்களுக்கு பிடிச்ச ஒரு கதாநாயகன் இருக்காரு, அவரை வெளில சுட்டுறாரு. அந்த காட்சி அங்க போயிட்டு இருக்கு, உங்களுக்கு பிடிச்ச கதாநாயக அங்க இறக்குறாரு, அதை நீங்க மாத்த முடியுமா? முடியாது, அது உங்க கையில இல்லை. வேற ஏதோ ஒரு ஒன்றுல ஓடிட்டு இருக்கு. அப்படியே உள்ளாம மனசுக்குள்ள நடந்ததுன்னா அது
இதுவா வச்சு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டா உங்க தாட்ஸ்க்குள்ள போயிட்டே இருக்கு, நீங்க வந்து அதை நினைச்சு மாத்த முடியுமா? மாத்த முடியாது. எப்படி நீங்க சாம உட்காந்து சினிமாவை பார்த்துட்டு என்னவோ காமிக்கிறான் பார்த்து பிடிச்சா பாரு, கையை தட்டு பிடிக்கலன்னா பேசாம சரி படம் ஓடுது முடிக்கிறது கிளம்புவோம் அப்படின்ற ஒரு ஐடியா வந்து நமக்கு வந்துருச்சுன்னா கிட்டத்தட்ட விடுதலையா நம்ம ஒரு சாமானியன் சொல்ற மாதிரி சொல்றோம். கரெக்ட் தான் யா, ரெண்டும் ஒண்ணுதான் யா, அவ்வளவுதான். நீங்க புரிஞ்சுக்கிட்டது கரெக்ட் தான். நமக்கு அது தேவையா இருக்குதா அதை எடுத்துக்கலாம், தேவையில்லாதத வெறுக்கவும் தேவையில்லை விருப்பமும் தேவையில்லை. அந்த ஒரு அப்படியே மறைஞ்சிடும் போது படத்தை மாத்திர தகுதி நமக்கு இல்ல, நீங்க தெரிஞ்சிருக்கீங்கல்ல. ஓடுற படத்தை மாத்திர தகுதி நமக்கு இல்ல, அத வந்து நீங்க அதாவது ஓடுற அதாவது ஓடுற படத்தை மாத்திர தகுதி நமக்கு இல்லன்னு புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா வேலை முடிஞ்சு போச்சு. ஓடுற படத்துல வந்து இந்த இடத்த நிறுத்துறதோ இந்த இடத்த ஸ்பீடா பண்றதோ எந்த வேலையும் நீங்க செய்ய மாட்டீங்க. அப்ப என்னன்னா பிடிச்ச காட்சி வந்தா ரசிங்க, பிடிக்காத காட்சி வந்தா வந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க, அவ்வளவுதான். விட்டுற வேண்டியதான். அதை வந்து உதாரணம் சரியா எடுத்துக்கலாமா? எடுத்துக்கலாம் 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 ஐயா எடுத்துக்கலாம். அதுக்குதான் எனக்கு இது ரொம்ப விருப்பமா நல்லா வருதுயா. இங்க வந்து மாதவன் இருக்காரு, பார்த்திபன் இருக்காரு, முகமது கனி இருக்காரு, ஆண்டனியும் இருக்காரு, ஐயா. சரி, இது வரைக்கும் நாம பார்த்த ஒரு ஆன்மீக செட்டப்புக்கு இதுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம் இருக்கிறதுக்கு காரணம் ஆழமா யோசிச்சு பார்த்தா மத்ததெல்லாம் அந்த புறத்துக்கான விஷயத்தையே ரொம்ப மேல தூக்குறாங்க. இதை வைப்படுங்க, அதை பண்ணுங்க, அதை பண்ணுங்க. அந்த அகத்துக்கான விஷயத்தை யாருமே சொல்லல. அதையும் தாண்டி ஒரு தேடுதல் இருக்கிறவங்களுக்கு நேச்சுரலா பார்த்திபனையா சொன்ன மாதிரி உங்களுக்கு கட்டாயிடுச்சு. அதை நாம இப்ப ரொம்ப பயங்கரமா அதை உட்காந்து யோசிக்காம இப்ப என்ன நடக்குதோ அதை பிடிச்சு போயிட்டே இருக்க வேண்டியதான். அது வந்து அது பெருசா எடுத்துக்க வேணாம். அது இயல்புல நடக்குது. அது அப்படியே நமக்கு கிடைச்சத எதுக்காக நடந்ததுக்கெல்லாம் பெருசா நினைச்சிக்காம இப்ப என்ன நடக்குதோ அதை பார்த்துட்டு அப்படியே ஃப்ரீயா விட்டுருங்க. கண்டிப்பா ஐயா, அவ்வளவுதானுங்க. அவ்வளவுதான், அவ்வளவுதான். மொத்தமே அவ்வளவுதான். பண்ண முடியாது. இயலாமையா அந்த ஒரு தோல்விய ஒத்துக்கிட்டு அந்த ஒரு முடிச்சுக்கிட்டாலே அதுவே விடுதலைக்கான ஒரு வழியா இருக்கும். ஆமா ஐயா, ஆமா. நன்றிங்க, போதும். நன்றி. என்னுடைய ஆணி அதுதான். இல்ல நீங்க நல்லா சிம்பிளா நீங்க சொன்னது ரொம்ப ஆழமா மைண்டுக்கு போகும். அதாவது ஓடுற படம் சம்பந்தமா நமக்கு எந்த வேலையும் இல்லையா, அவ்வளவுதான். கொஞ்ச நேரம் அறியாம படத்து பின்னாடி போயிட்டாலும் தப்பு இல்ல. எப்படி நன்றி முதல்வன், உங்களை மீட் பண்றோம். ஐயாவோட கேள்வி கேட்க டிஸ்கஸ் பண்ண விரும்புறவங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம். பார்த்திபன் ஐயா வந்திருக்காங்க, மியூட். ஐயா இப்போ கடைசியா பேசும்போது வந்து ஒரு படம் போது நம்ம எதுவுமே பண்ண முடியாது நல்ல உதாரணம். அதுல திடீர்னு வந்து ஏதோ ஒரு கோளாறுனால ஸ்டில் ஆகி நின்னுடுது. சரி, ஸ்டில் ஆகி நிக்கிற மாதிரிதான் நம்ம ஓட்டங்கள்ல நம்ம வந்து ஏதோ ஒருத்த புடிச்சுக்கிறோம், ஏதோ ஒரு கவலைய புடிச்சுக்கிறோம், புடிச்சுக்கிறது லாக் ஆயிடுறதுன்னு சொல்றோம். அந்த கரண்ட் வந்த உடனே அந்த படத்தை வேற படம் போட போறான். இந்த பிட்வீன் டைம்ல ஒரு ஸ்டில் நின்னே இருக்கும், அதுக்குள்ளாரவே தங்கிற மாதிரி. நம்ம ஏதோ ஒரு கவலையோ ஏதோ ஒரு பிரச்சனையோ பிடிச்சு அதுக்குள்ளாரவே சொல்றது வந்து அந்த படத்தினுடைய அந்த ஸ்டில்லுக்கு சொல்லலாம் அப்படின்னு தோணுது. தாராளமா சொல்லலாம், அது கரெக்ட் தான். ஏதோ ஒரு காட்சி ஸ்ட்ரக் ஆகி நிக்கிற மாதிரி ஏதோ ஒரு வகையில ஸ்ட்ரக் ஆகி நம்ம லாக் ஆகி நிக்கிறோம். அந்த விஷயத்துல லாக் ஆகி நிக்கிறோம். பட் அந்த ஸ்ட்ரக் ஆகி நிக்கிறது
நிரந்தரம் இல்லைன்றது தெரிஞ்சுக்கணும். அதாவது ஸ்ட்ரக் ஆகி நிக்கும் போது தெரியாது, கொஞ்சம் நேரம் ஆகி ஏதோ ஒரு வகையில் நம்ம ஸ்ட்ரக் ஆகிட்டாங்கிறது நமக்கு தெரியாமலாம் போகாது, கண்டிப்பா தெரிஞ்சிடும். ஆமா, ஆனா மீண்டும் மீண்டும் ஸ்ட்ரக் ஆகி நிக்கும் போது அது ஏதோ ஒரு மேஜர் ப்ராப்ளம். இல்ல அப்படி இல்ல, எத்தனை தடவை ஸ்ட்ரக் ஆனாலும் ஸ்ட்ரக் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், அவ்வளவுதான் சமாச்சாரம். அவ்வளவுதான், ஸ்ட்ரக்கே ஆகக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம், ஸ்ட்ரக் ஆகிறது நேச்சுரல்னு கூட எடுத்துக்கோங்க. தொடர்ச்சியா இதை சொல்லலாம்னு தோணுது. மல்லிகா அவங்க வந்திருக்காங்க, அன்மியூட் பண்றேன். எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லிடுங்க மேடம். வணக்கம் சார். ஆமா வணக்கம்மா. சார் ரெக்கார்ட் இல்ல போது பேசலாம்னு பா. வணக்கம் சார். ரெக்கார்ட் இல்லாத டைம்ல சரி ரெக்கார்ட் கட் பண்ணு. ரெக்கார்ட் கட் பண்ணு. ரெக்கார்டிங் முடிஞ்ச பிறகு அப்புறம் கொஞ்சம் இருங்க, கொஞ்சம் இருங்க. ஆனா லெட் ரெக்கார்டிங் க்ளோஸ் பண்ணிடுங்கனா பண்ணிட்டேனா பேசலாம். முடிச்சிரலாமா? ஆ முடிச்சிரலாம். சோ இவங்க வந்து ஓட்டு போடணும்னு கைய தூக்குறாங்க, பட் அதே நேரத்துல வோட்டர் ஐடி இல்லாமலும் போடுறாங்க. அப்படியே ஒரு நிலவை வந்தாலும் ஒத்துக்க வேண்டிய கண்டிஷன் ஐயா சொல்லி கொடுத்திருக்காங்க. அனைவரின் சார்பாக ஜீவமணி ஐயா அவர்களுக்கும் சரணம் ஐயா அவர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. அனைவருக்கும் நன்றி. ஸ்டாப் ரெக்கார்டிங் கொடுத்துறேன்.